இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கான தகவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்கப்பா. என்னப்பா ஆச்சு, எதுக்கு அவங்க வெளியேறணும், என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல தான் வந்து தெரியுது. டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்குதுப்பா. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசோட புதிய ஐடி விதிமுறைகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கின் விசாரணையில தான் இப்படி ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படி பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசோட புதிய ஐடி விதியின் கீழ வந்து குற்ற வழக்குகளின் விசாரணைக்காக அரசு கேட்கும் பட்ஜெட்ல வந்து நீங்க உங்களோட என்கிரிப்ஷனை உடைச்சு பயனர்களோட சாட்டை தரணும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட வாட்ஸ்அப் சாட் அப்படிங்கிறது நம்மளை தாண்டி நம்ம ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம்ல, அவங்களுக்கும் நம்மளுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருனாலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு என்கிரிப்ஷன் இருக்குதுப்பா. அதை உடைச்சு நீங்க எங்களுக்கு தரணும், ஒரு குற்ற வழக்கை விசாரிக்கணும்னா எங்களுக்கு வேற வழி தெரியல, அப்படி நீங்க எங்களுக்கு வந்து அவங்களோட சாட்டை தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஒன்றிய அரசு. இதை எதிர்த்து தான் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா நாங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருவோம், வாட்ஸ்அப் இந்தியாவில் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட செக்யூரிட்டி கஸ்டமர்ஸோட பிரைவசி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சாட்டை வேற யாரும் படிக்க கூடாது அப்படிங்கறத அதை உடச்சு கேட்கறப்ப வந்து குற்றம் செஞ்சவங்களா இருந்தாலுமே சரி நாங்க தரமாட்டோம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது அப்படிங்கிறது தான், ஒருத்தவங்களோட பிரைவசிக்குள்ள பூந்து அதை கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சரிங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.